Hi friends, in the video la nama invitation card la irukkudiya vinayagara vechi oru superana oru craft da paakaporam. Idha nama vinayagar sadathukku supera use pannikalam, rombave supera irukum, kandipa try panni paarenga. அதுக்கு முதல்ல ஒரு விநாயகரோடைய பிக்சரை வந்து நம்ம ஒரு இன்விடேஷன் கார்டிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள், இந்த விநாயகர் சூப்பராக இருக்குது, நீட்டாகவும் இருக்குது, அதனால் நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த விநாயகரை சுற்றி இருக்கக்கூடிய டிசைன்ஸும் நல்லா இருக்குது, அதனால் அதோட சேர்த்து வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வாழை இலை எடுத்துக்கலாம். வாழை இலையை நம்ம ஒரே ஷேப்பில் வந்து எடுத்துக்கலாம். இந்த வாழை இலையை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் மடிக்கிற மாதிரி ரெண்டாக மடித்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாழை இலையை நம்ம மடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒரு மடிப்பு, அந்த சைடு ஒரு மடிப்பு, ரெண்டாக பிரித்து ஈக்குவல் ஷேப்பில் வந்து நம்ம மடிச்சுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு இடையில வந்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் வைக்க போகிறோம், அதாவது ரோஜா பூவினுடைய இதழ்கள். இந்த மாதிரி தனியாக பிச்சு எடுத்துக்கோங்க. நான் ரெட் ரோஸ் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த ரோஸ் பெட்டல்ஸை நம்ம இடையில வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போது இந்த சென்டரில் ஒரு ஸ்டேப்லர் பின் போட்டுக்கலாம். சென்டரில் நம்ம ஸ்டேப்லர் பின் போடுறப்போ அந்த ரோஸ் பெட்டல்ஸும் வந்து கரெக்டாக இருக்கும், அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிக்கும், கீழே வராது. இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வாழை இலைக்குள்ளே ஒரு ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு இதழ்கள் மாதிரி வந்து நமக்கு தெரியும். இப்போ இதே மாதிரி வந்து நான் நிறையா செஞ்சு எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு ரோஸில் இருக்கக்கூடிய பெட்டல்ஸே நமக்கு போதுமானது. நமக்கு அந்த 5 ரூபாயில் 10 ரூபாயில் வந்து பெரிய ரோஸ் விற்பாங்க, அதை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரோஸே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த லீஃபுக்குள்ளே ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு நம்ம சூப்பராக பின் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு தெர்மோகோல் ஷீட் வந்து எடுத்துக்கலாம். அதை ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நம்ம விநாயகருடைய பிக்சர் எப்படி இருக்கோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம வச்சுட்டு அதை சுற்றி வந்து ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. நான் வரைஞ்சிருக்கிற மாதிரி நான் லெட்டில் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம சுற்றி வர வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த வாழை இலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரப்போகிறோம். அதுக்கு இந்த இடத்துல நான் குண்டூசி தான் பயன்படுத்த போகிறேன். சின்ன குண்டூசியாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த தெர்மோகோல் வந்து கொஞ்சம் நல்லா தடிமனாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. எனது கொஞ்சம் வந்து தடிமன் கம்மியாக இருக்கிறதுனால வந்து குண்டூசி பின்னாடி வந்து தெரியுது. ஸோ அதுக்காக நான் பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தெர்மோகோலை பிச்சு பிச்சு வைக்க போகிறேன். இப்போ நம்ம சுற்றி வர வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி பாருங்கள், நான் ஒரு குட்டி குட்டி தெர்மோகோலாக ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நான் குத்திக்கிறேன். ஏன்னா குண்டூசிலாம் குத்திடும். அதுக்காக நீங்கள் பெரிய தெர்மோகோலாக வந்து எடுத்து பின்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனால பிரச்சனை இல்லை. எங்கள்கிட்ட தெர்மோகோல் இல்லாதனால வந்து நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இன்னொரு லேயர் இதே மாதிரியே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக நாம் பின் பண்ணியிருக்கிறதுக்கு சென்டரில் வர மாதிரி வச்சு பின் பண்ணிக்கிட்டே வாங்க. சுற்றி வர நம்ம பின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. நம்ம இதை பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு இன்விடேஷன் கார்டில் இருக்கிற விநாயகர் மாதிரியே இருக்காது. ரொம்பவே வந்து நேச்சுரலாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வாழைத்தண்டு எடுத்துக்கிறேன். வாழைத்தண்டு நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதை சுற்றி வந்து வாழை இலையை வச்சு கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை வந்து நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு சர்க்கிள் ஷேப்புக்கே வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் இதுவும் வந்து பின் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த வாழைத்தண்டுக்கும் மேலே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தெர்மோகோலுக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த தெர்மோகோலுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறையா இந்த மாதிரி பெல் பின் வந்து நான் குத்திக்கிறேன் குண்டூசி. இப்போது இந்த மாதிரி குத்திட்டு கீழே வந்து நான் அப்படியே வந்து பஞ்ச் பண்ணேன் அப்படின்னா நமக்கு உள்ளே இறங்கிடும். ஏன்னா வாழைத்தண்டு தான், வாழை இலை ஈஸியாக வந்து நமக்கு ஓட்டையாயிடும். இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வெயிட்லெஸ் தான், நம்ம வந்து பெருசாக எதுவும் வெயிட் வந்து நம்ம ஆட் பண்ணல, அதனால் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும், அதனால் நமக்கு அப்படியே நின்றுக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்ம விநாயகர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னுமே நம்ம டெக்கரேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம பழைய மாதிரியே தான் மடித்து நம்ம இன்னும் வாழை இலையை எடுத்துக்க போகிறோம்.
நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் மட்டும் வைக்காமல் ஒரு லைன் வச்சுட்டு மற்ற லைனில் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு தான் வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். பழைய மாதிரியே மடிச்சுக்குங்க, அதில் வந்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் இல்லாமல் வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நிறையா இதே மாதிரி நம்ம இதில் ரெண்டு எடுத்துக்கலாம். ரெண்டு எடுத்துகிட்டு ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அதில் வந்து நம்ம பின் குத்திட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படி நின்றுக்கும். இதே மாதிரியே வந்து நம்ம சுற்றி வர வச்சுட்டு வரப்போகிறோம். இந்த ஒரு லேயர் மட்டும்தான் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். மற்ற லேயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் பெட்டல்ஸோட தான் வந்து செஞ்சு வைக்க போகிறோம். இப்போ நம்ம இதுக்கு சென்டரில் நம்ம திரும்பவும் ரோஸ் பெட்டல்ஸோட நம்ம ஆரம்பத்தில் செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரியே செஞ்சு நம்ம சுற்றி வர வச்சுக்கலாம். இதே மாதிரியே வந்து நான் மொத்தமாக வந்து மூணு லேயர் வந்து உள்ள வரைக்குமே வச்சுக்க போகிறேன். உள்ளே மட்டும் வந்து நான் ரோஸ் ஃப்ளவர் மட்டும் ஒரு மூணு நாலு பட்டன் ரோஸ் ஃப்ளவர் மட்டும் வச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த கிராஃப்ட் வந்து முடிஞ்சுது. இப்போ நம்ம சுற்றி வர வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து நான் பட்டன் ரோஸ் எடுத்துக்கிறேன். அந்த பட்டன் ரோஸை வந்து நம்ம கடைசியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மொத்தமாக வந்து நான் நாலு பட்டன் ரோஸ் வந்து வைக்கிறேன். இந்த பட்டன் ரோஸை பின் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம இதே பெல் பின்னே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த குண்டூசியை வந்து நம்ம இந்த மாதிரி சென்டரில் குத்திட்டு நம்ம பின்னாடி வர மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அதில் குத்திட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே வந்து நின்றுக்கும். இதே மாதிரியே வந்து நம்ம குத்தி மற்றதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் இதே வந்து எப்போவுமே இருக்கிற மாதிரியும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். இது நான் வந்து அந்த ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் இன்னும் யூஸ் பண்ணுறதுக்காக செஞ்சுருக்கேன். நீங்கள் அப்போ மட்டும் அந்த ஒரு நாளைக்கு பூஜைக்காக மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். என்ன தான் செஞ்சாலும் வந்து நம்ம பிளாஸ்டிக்லாம் செஞ்சாலும் பார்த்திங்கன்னா நமக்கு ரியலாக வந்து நம்ம இந்த மாதிரி ரியல் ஃப்ளவரை வச்சு செய்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரியான ஒரு ஐடியாவில் வந்து நான் செஞ்சுருந்தேன். கண்டிப்பாக இது வந்து நல்லாயிருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு பெரிய ஃப்ளவர் தான் வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து பெரிய ஃப்ளவர் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த விநாயகரை வந்து மறைச்சிரும், அதே மாதிரி வந்து இந்த லுக்கே வந்து கிடைக்காது. அதனால தான் வந்து நான் சின்ன ஃப்ளவராக வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பர்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லேயர் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்டேப்லர் பின் பண்ணதெல்லாம் வந்து நம்ம குண்டூசி குத்துனதெல்லாம் தெரியுது. அதை மறைக்கிறதுக்காக நான் இன்னொரு லைன் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து சின்ன சின்ன ரோஸ் பெட்டல்ஸை வந்து நான் வந்து பிச்சு எடுத்து அதையும் வந்து நான் வந்து சுற்றி வர கவர் பண்ணியிருந்தேன். இப்போ நான் கவர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த ஒரு லைன் ஸ்டேப்லர் பின் பண்ணதுனால அது தெரியுது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் சுற்றி வர வந்து இந்த பெட்டல்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஆனால் இதுவே வந்து வேறு மாதிரி ஒரு லுக்கில் சூப்பர்பாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய கிராஃப்ட் வீடியோ வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் பனானா லீஃபு அப்புறம் வந்து மேங்கோ லீஃப் இதெல்லாம் வச்சு நிறைய கிராஃப்ட் யோசிச்சு வச்சுருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து இதே மாதிரி நிறையா டெக்கரேஷன் ஐடியாஸும் நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம். தேங்க்யூ.